பொருளாதார நெருக்கடி குறித்து இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே தலைமையில் முக்கிய ஆலோசனைக் கூட்டம். மத்திய வங்கி ஆளுநர், முக்கிய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது தாக்குதலை அதிகரித்துள்ள ரஷ்ய படைகள். கடந்த 7 வாரங்களில் உக்ரைன் ராணுவத்தினர் 3000 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஜெலன்ஸ்கி தகவல். குஜராத்தில் 108 அடி உயர ஹனுமன் சிலையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. விரைவில் பிற மாநிலங்களிலும் அமைக்கப்படும் என தகவல். தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் சித்திரை முழு நிலவு விழா. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி கோவில்களில் சிறப்பு பூஜைகள். திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். உதகையில் விட்டுவிட்டு பெய்து வரும் சாரல் மழை. குடும்பத்துடன் குளிர்ந்த சூழலை அனுபவித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். நாமக்கல் மண்டலத்தில் அதிகளவு முட்டைகள் தேக்கமடைந்ததால் ஒரே நாளில் 20 காசுகள் விலை குறைப்பு. முட்டை ஒன்றின் விலை 4.30 ரூபாய் காசுகளாக நிர்ணயம். தேஜாஸ் முத்துநகர் ரயில்களில் இணைக்கப்பட்டுள்ள கூடுதல் பெட்டிகள். 4 நாட்கள் விடுமுறையை ஒட்டி தெற்கு ரயில்வே ஏற்பாடு. தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.